சூரியன் நடிப்புல வரும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி வெளியாக இருக்க சுயசரிதை படமான சூரரை போற்று படத்தோட ரியல் ஹீரோவோட வாழ்க்கை வரலாற்று தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய நாட்டின் இராணுவத்திலையும் இந்திய விமான போக்குவரத்து வளர்ச்சியிலயும் பெரும் பங்காற்றின ஒரு உன்னதமான மனுஷன் தான் கேப்டன் ஜி ஆர் கோபிநாத் இவரோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சூரரை போற்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு கர்நாடகா மாநிலத்துல உள்ள ஒரு கிராமத்துல கோபிநாத் பிறந்திருக்காரு இவரோட தந்தை ஒரு பள்ளி ஆசிரியராகவும் நாவல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு இதனால தன்னோட தந்தை கிட்ட சின்ன வயசுல இருந்தே கோபிநாத் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு கோரூர் கிராமம் ஹசன் மாவட்டத்தில் தன்னோட பள்ளி படிப்பு முடிச்சிருக்க கோபிநாத் இந்திய ராணுவ அகாடமில சேர்ந்து பட்டம் பெற்றிருக்காரு பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா இந்திய ராணுவத்துல கேப்டன் கோபிநாத் உயர் அதிகாரியா எட்டு வருஷம் பணியாற்றி இருக்காரு இந்திய தலையிட்டு வங்கதேசம் தேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த வங்கதேச போர்ல கேப்டன் கோபிநாத் போர் பண்ணியிருக்காரு தன்னோட இருபத்தி எட்டாவது வயசுல உடல் தகுதியற்றதுனால ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற வேண்டிய சூழ்நிலை இவருக்கு ஏற்பட்டிருக்கு இந்திய ராணுவத்திலிருந்து இவர் அப்புறமா பட்டியலிட முடியாத அளவுக்கு பல வியாபாரங்களை இவர் செஞ்சிருக்காரு கால்நடை வளர்க்கிறது பால் விற்கிறது கோழி பண்ணை மோட்டார் சைக்கிள் டீலர் ஸ்டாக் புரோக்கர் விவசாய நீர்ப்பாசன சாதனங்கள் விற்கிறது உடுப்பி ஹோட்டல் ஓனர் பட்டுப்புழு வளர்ப்புன்னு பல விஷயங்களை இவர் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியல்வாதியாவும் சில முறை தேர்தல் அண்ணு தோத்து போயிருக்காரு விவசாயத்துல தன்னோட பங்களிப்பை தொடர நினைச்சு பட்டு வளர்ப்பு பண்ணையை வச்சு அதை பெரிய அளவுல விரிவாக்கம் செஞ்சிருக்காரு இந்த விவசாய பண்ணைய பத்தி முழுமையா கத்துக்கிட்டு பல வருஷமா இரவு பகலா உழைச்சு அதுக்கப்புறமா தான் இந்த பண்ணைய அமைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம உடுப்பி ஹோட்டல் தொழிலையும் ஈடுபட்டிருக்காரு

போராயமாக ஒரு சதவீத இந்திய மக்கள் மட்டும்தான் விமானத்தில் பயணம் செய்வாங்களாம் அதனால எளிய மனுஷங்களும் பயணிக்கும் அளவுக்கான கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி பலருக்கும் எட்டா கணியாக இருந்தவன்ன கையில் பறிச்சு கொடுத்துருக்காரு அந்த சமயத்துல தொண்ணூற்றி சதவீத விமான நிறுவனங்கள் வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டுகிட்டு இருக்கும்போது கோபிநாத் தன்னலம் கருதாமல் பொது நலத்துக்காக குறைஞ்ச கட்டணத்தில் பயணச்சீட்டு வித்ததுனால வளர்ந்த வேகத்திலேயே இவரோட நிறுவனம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா விஜய் மல்லையோட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இவருக்கு உதவி செய்யும் நோக்கத்தோட முன் வந்து முதலீடு செஞ்சதினால மேலும் அந்த நிறுவனம் வளர்ந்திருக்கு டெக்கன் ஏஷியா மெல்ல மெல்ல இந்தியா முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்கு குறிப்பா அரசியல்வாதிகள் மத்தியில கோபிநாத் பயங்கரமா பிரபலமானாரு இதனால பல அரசியல்வாதிகள் அவங்களோட பிரச்சார பயணத்துக்கு டெக்கன் ஏசியாவின் சார்டர் ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களை தான் அதிகம் பயன்படுத்திருக்காங்க அப்போ டெக்கன் ஏசியா அப்படிங்கிற பெயர்ல தொடங்கிருக்க சார்டர் சேவைய இன்னைக்கு டெக்கன் சார்டர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல கோபிநாத் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இந்தியாவோட மிகப்பெரிய கார்ப்பரேட் தலையான அம்பானி குழுக்களோட ஹெலிகாப்டர்கள் எல்லாம் இப்போ கோபிநாத்தோட டெக்கன் சார்டர்ஸ் நிறுவனத்துக்கிட்டதான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் டெக்கன் ஏசியாவை கிங் பிஷர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட விற்கும் போது சார்ட்டர் சேவையை மட்டும் பிரிச்சு டெக்கன் சார்ட்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பெயர்னால தனி நிறுவனமா தொடங்கியிருக்காரு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெக்கன் சார்ட்டர்ஸ் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு ஓரளவுக்கு லாபமும் ஈட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு டெக்கன் ஏசியாவை வித்து வந்த பணத்துல டெக்கன் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு சரக்கு விமான சேவை நிறுவனத்தை இவர் தொடங்கியிருக்காரு ஆனா அந்த நிறுவனமும் நிதிநிலை மோசமாகி நடுஞ்சு போனதுனால அதுக்கப்புறமா டெக்கன் சட்டல் அப்படிங்கிற பெயர்ல குஜராத் அகமதாபாத் சூரத் போன்ற இடங்கள்ல சார்டர் விமானங்களை இயக்கிருக்காரு ஆனா அந்த வியாபாரமும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தோட இந்திய நகரங்களை விமான வழித்தடங்கள் வழியா இணைக்கும் ஊடான் திட்டத்தின் கீழ முப்பத்தி நாலு வழித்தடங்கள்ல விமானங்களை இயக்க அனுமதி பெற்று மறுபடியும் களத்துல இறங்கி டெக்கான் அப்படிங்கிற பெயர்ல செயல்பட தொடங்கியிருக்காரு பல வருஷமா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் பரம்பரை பணக்காரங்களும் மட்டுமே புழங்கும் இந்திய விமான சேவை வியாபாரத்துல ஒரு குக்கிராமத்தில வந்து தன்னோட கால் தடத்தை அழுத்தமா பதிச்சிருக்காரு கேப்டன் கோபிநாத் தன்னோட வாழ்க்கையில எத்தனை சரிவுகளை சந்திச்சாலும் மறுபடியும் எழுந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் தன்னம்பிக்கை நிறைஞ்ச கேப்டன் கோபிநாத்தோட சிம்பிளிஃபை டெக்கன் ஒடிசி அப்படிங்கிற புத்தகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும் சுயசரிதை படம்தான் நடிகர் சூர்யா நடிச்சிருக்கும் சூரரை போற்று திரைப்படம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுல இருந்து ரசிகர்கள் எல்லாம் இந்த படத்தை பார்க்க ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த படம் தீபாவளி ட்ரீட்டா வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அமேசான் பிரைம்ல வெளியாக இருக்கு மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க